திரைத்துறையில் தொலைக்காட்சி துறையில் மீடியா துறையில் தேடாமலே வாய்ப்பு கிடைக்கும் அப்படிமாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு தனுசு ராசிக்காக கிடைக்கிறது. மூல நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்திராட ஒன்றாம் பதம் அடங்கிய தனுசு ராசி ஜோதிட பிரியருக்கு 2023 புத்தாண்டு பலன்கள் திரைத்துறையினருக்கு. அந்த 2023 சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள், இந்த துறைக்கே நான் சம்மந்தம் இல்லை, இந்த துறைக்குள்ளே நான் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த துறைக்குள்ளே எதிர்பாராமல் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 4 இடத்துல மாற்றத்திற்குரிய இடம், மாற்றங்கள் போல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சார் அப்படி கூட நான் வந்துகிட்டு இருந்தேன், இப்படி ஒரு டேரக்டர் கண்ணில் பட்டேன், எனக்கு இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் சரியாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சிலர் வந்து ஒரு கேரக்டரை தேடிக்கிட்டே அழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு உங்கள் நீங்கள் அவங்க கண்ணில் படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ராகுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பர். துர்க்கை காளியை நம் உள்ள வழிபடுங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தையும் உங்களால் மாற்ற முடியும். இந்த துறையில் கிடைக்காத வாய்ப்புகளும் கிடைக்கணும் அப்படின்னா துர்க்கை காளியை நீங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். துர்க்கையினுடைய அஷ்டோத்திரம் படிக்கலாம், காளியினுடைய காயத்ரியை படிக்கலாம். அப்படி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு நினச்சின்னா ஒரு உயரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். சில சேனல்களில் முக்கிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா குருவுடைய அனுகிரகமும் நல்லாயிருக்கு, ராகுவுடைய அனுகிரகமும் நல்லாயிருக்கு. இது கூடையில் சூரியன் புதாதி யோகத்தோட ஜென்ம ராசி, அதாவது உங்கள் ராசியில் உட்காந்துருக்காங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் இருந்து இருக்கும்போது கவர்மெண்ட்டுடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்களுடைய ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அப்படி உள்ள சப்போர்ட்டிங்கோட நம்ம போகும்போது எந்த ஒரு விஷயத்தையும் இல்லை இலகுவாக கையாளக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நேரங்களில் ஆளுங்கட்சி சேனல்களில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கோலச்சக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட சூரியனும் குருவுடைய வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார். குருவுக்கு 10 சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத ஒரு உயர்வுகள், அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இந்த 2023 நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரொடியூசர்க்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரொடியூசர்கள் நல்ல விஷயங்களை நல்ல கதைகளை தேடி கண்டுபிடிச்சி ஒன்று படமாக எடுக்கலாம், தொடராக எடுக்கலாம், இல்லைன்னா ஓடிடி தளத்தில் தன்னுடைய என்ன செய்யலாம், தன்னுடைய பதிவுகளை போடலாம். அப்படி எங்கிட்டு நமக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கிட்டு நமக்கு போட்ட பணத்தோடு அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வச்சுக்கிட்டு கரெக்டான மாற்றத்தை பண்ணணும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு நடிகர் கூட நம்ம கூட ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஆளை நோக்கி ஒரு மாற்றம் பண்ணிடுவீங்க. ரொம்ப காலமாக ஒருத்தரோட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஆண்டில் அவர்களை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வேற ஒரு இடத்துல போனால் தான் இப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொண்டுட்டு வரக்கூடிய சக்தி உண்டு. 11 இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 11 இடத்துல கேதுகள் தான் ஆன்மீக தொடர்பான தொடர்கள் கூட, அல்லது ஆன்மீக தொடர்பான படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த ஆண்டு நம்ம தயாரிக்கலாம். ஏன்னா கேதுடைய அனுகிரகம் லாபஸ்தானத்தில் கெடுக்கிற கேது அப்படிம்போம். அப்படிப்பட்ட கேது லாபஸ்தானத்தில் அற்புதமாக உட்காந்துருக்கிறதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. போட்ட பணம் எங்கே எந்த துறையில் போட்டாலும் சரி அற்புதமாக உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல பணம் சேரும், குடும்ப சுபீட்சங்கள் உண்டு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் அந்த குடும்ப சுபகாரியங்களுக்கு பல விஐபிக்கள் உங்கள் இல்லத்துக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஐபி கூட திடீர்னு நம்மளை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்படி சந்திக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அரசியல் பயணம், அதாவது சினிமா துறையிலிருந்து நம்ம கொஞ்சம் அரசியல் பயணத்துக்கு இது பண்ணலாம். அரசியலில் நமக்கு நன்மதிப்பு கிடைக்கிறதுக்கு சூரியனுடைய அனுகிரகம் இருக்குது. சுக்கரன் 2 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு மனைவியோட சப்போர்ட் கிடைக்கும், அல்லது நடிக்கக்கூடிய நடிகைகளாக இருந்தால் கணவருடைய முழு சப்போர்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட சப்போர்ட்டோடு நம்ம உயரக்கூடிய அமைப்பு அற்புதமாக உண்டு. வாக்குநிலை சனி இருக்கிறனால எந்த இடத்துலையும் உண்மையை பேசக்கூடிய அமைப்பாக இருக்கும். தேவையற்ற உண்மையை பேசிட்டோமோ அப்படின்னு கூட சில நேரங்களில் வருத்தப்படலாம். ஆனால் விநாயகரை வணங்கு, டெய்லி ஓம் கங் கணபதியே நமக அப்படின்னு ஒரு 108 தடவை டெய்லி சொல்லிட்டு வந்தீங்கன்னா சனியோட பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த 2023 7.5 சனியும் உங்களுக்கு முடியுது. அதனால் நமக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வும் பல விடுதலைகளும் கிடைக்கும். சொத்து வாங்காதவர்கள் கூட இப்போ சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு லக்ஸரி கார் நம்ம இந்த ஆண்டில் வாங்கலாம். இப்படி பல வகையில் இந்த ஆண்டு திரைத்துறையிலையும் ஏற்றம், தொலைக்காட்சி துறையிலையும் ஏற்றம், அதே மாதிரி மீடியா துறையிலையும் ஏற்றம், குடும்பத்திலும் ஏற்றம், வாழ்க்கையிலும் ஏற்றம், இப்படி பல ஏற்றங்களை இந்த ஆண்டில் நம்ம சந்திப்போம். நன்றி. தெய்வீகம் 6098-4252-16-69 இது இந்த செல் நம்பரில் அப்பாயின்மெண்ட் சென்னை தூத்துல சந்திக்கலாம். இதே தான் கூகுள் பே, உங்களால் கூகுள் பே பண்ணிட்டு கூட ஆன்லைனில் கேட்டுக்கலாம். நன்றி. தெய்வீகம் 6098.